சரி இரண்டாவதாக இபாதத் அகாயித் முதலாவது அகாயித் இரண்டாவது இபாதத் வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரசூலுல்லாஹி பின்பற்றணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இபாதத்துகளை சொல்லி தந்தார்களோ அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும் சரி இபாதத் என்றால் என்ன தொழுக மட்டுமா இபாதத் தொழுக மட்டும் இபாதத் அல்ல நீங்க பாருங்க இந்த ஆயத்துல மேல உள்ள எழுதி இருக்க ஆயத்தை பாருங்க யா ஐயுஹல்லதீன ஆமன் உருக்காவு வஸ்ஜுது ஈமான் கொண்டவர்களே நீங்க ருக்கோ செய்யுங்கள் சுஜூத் செய்யுங்கள் சரியா போச்சு தொழுக வந்துருச்சு அதுல ருக்கோ செய்யுங்க சுஜூத் செய்யுங்க தொழுக வந்துருச்சு அப்புறம் அடுத்த வாபுது ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதுல அந்த ஒழுபுது என்பதுதான் இபாதத் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வந்தது இபாதத் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து ஒழுபுது வந்திருக்கு இப்ப ஒழுபுது ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றானோ அதையெல்லாம் கேட்டு நடக்கணும் அதான் வணக்கம் எச்சி துப்புறதும் வணக்கம் சிறுநீர் கழிக்கிறதும் வணக்கம் மழை மலம் கழிக்கிறதும் வணக்கம் ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரஜா இருக்கு எல்லாம் வணக்கம் தான் அதனால நீங்க போய் அங்க மெட்ராஸ்ல ஒருத்தர் சொன்னாரு எல்லாம் வணக்கம் அஜித் சொல்லிட்டாரு தன்னுடைய கடையில ஜவுளி கடையில இருக்கிற ஸ்டாஃப்ஸ்களை பார்த்து சொன்னாராம் வேலைக்காரர்களை அல்லாஹ் எல்லாத்தையும் வணக்கம் தான் சொல்லிருக்கா நீ தொழுக போகலாம்ப்பா இங்கேயே ஜவுளி கடையிலே அப்படின்னாராம் அப்படி சொன்னார் ஒருத்தர் என்கிட்ட வந்து அப்ப நான் சொல்லிவிட்டேன் அவர்கிட்ட சிறுநீர் கழிக்கிறதும் வணக்கம் தான் மூத்திரம் பெயர்ந்தும் வணக்கம் தான் அங்கேயே போய் உட்காந்து சொல்லு உட்காந்துக்க முடியுமா அப்போ ஒழுகுது அப்படின்னு சொன்னா எத்தனை வணக்கங்கள் இருக்குதோ அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கும் தொழுக மட்டும் வணக்கம் அல்ல மற்றது எல்லாமே வணக்கம் தான் ஆக எல்லா வணக்கங்களுக்கும் தலையானது தொழுக தொழுகை விட்டா அவர் அவ்வளவுதான் அவுட் முதல்ல அல்லாஹால பிரயாணத்தினால பரிசீலனை பண்ணும் போது தொழுகையுடைய ஏடு சரியா இருக்கான்னு பார்ப்பான் அந்த ரெஜிஸ்டர் கொண்டு வர சொல்லுவான் அந்த ரெஜிஸ்டர்ல வந்து தொழுகை இவர் எல்லா வக்தும் சரியா தொழுது இருக்காரு இவர் பாலிகானதிலிருந்து மௌத்தார வரைக்கும் எதையும் விட்டுல அப்படி விட்டா கூட நபிலான தொழுகைகளை கொண்டு அதை நிரப்பம் செஞ்சிருக்காரு சுண்ணத்தான தொழுகைகள் தொழுது இருக்காரு எப்படின்னு தொழுகையை பற்றி உள்ள ரெஜிஸ்டர் சரியா இருந்தா அப்புறம் அடுத்த ரெஜிஸ்டர் பார்க்கப்படும் இவர் நோம்பு வச்சிருக்காரா ஹஜ் செஞ்சிருக்காரா நன்மை செஞ்சிருக்காரா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கப்படும் தொழுக ரெஜிஸ்டர் சரியா இல்ல அப்புறம் நோம்பு வச்சிருக்காரு ஹஜ் செஞ்சிருக்காரு ஜகாத் கொடுத்துருக்காரு எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு நிறைய இருக்கு அந்த ரெஜிஸ்டர் எல்லாம் சரியா இருக்குது தொழுகையுடைய ஏடு மட்டும் சரியா இல்ல அப்படின்னு சொன்னா எல்லாமே தள்ளுபடி அப்புறம் எதையும் பாக்குறதே கிடையாது எதையும் பார்க்க மாட்டான் அப்புறம் நான் தான் ஹஜ் செஞ்சிருக்கிறேன் நான் தான் ஜகாத் கொடுத்துருக்கேன் கோடி கோடியா அப்படின்லாம் அதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது தொழுகை இருந்தால் தான் அதுக்கெல்லாம் மதிப்பு அதனாலதான் தொழுகை ரவுசுல் இபாதா இபாதத்துல ரொம்ப தலையானது தொழுகை இருக்க நான் எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் சொல்றது தொழுகை பொதுவாகவே வணக்கங்கள் அல்லாஹு தஆலா இட்ட கட்டளைகள் அனைத்துமே மௌத்தான பிறகுதான் நன்மை கிடைக்கும் தொழுதா மௌத்தான பிறகு ஏதோ சொர்க்கம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத தொழுறோம் அது அடுத்த விஷயம் ஊருக்கு போன பிறகு விஷயம் இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் தொழுகை அடிப்படையா இருக்குது தொழுகை இல்லைன்னு சொன்னா நம்முடைய செயல்கள் எல்லாமே பாழாகி போயிடும் தொழுகை இல்லாதவங்களை பாருங்க ஆனா தொழுகை ஒழுங்கா தொழுகணும் அது வேற இருக்கு சேர்த்து இருக்கு தொழுகையை ஒழுங்கா தொழுகிற அல்லாஹாலா எப்படி சொன்னானா அல்லாஹால சொல்லுகின்ற தொழுகை இருந்துச்சுன்னா அந்த தொழுகையில எல்லா வகையான அம்சங்களும் எல்லா வகையான நன்மைகளும் அதுக்குள்ள அடக்கப்பட்டிருக்கு.